பெண்களின் பாதுகாப்பிற்காக சென்னை மாநகரத்திற்குட்பட்ட 2500 பேருந்துகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அம்மா குடிநீர் உற்பத்தி நிலையத்தை ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 9 முதல் 10 ஆண்டுகள் பழைய பேருந்துகள் மாற்றப்படும் என்றும் ஜெர்மன் நாட்டின் தொழில்நுட்பத்தில் புதிய மின்சாரம் மற்றும் டீசல் பேருந்துகள் வாங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டார அலுவலகத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு திட்டங்களை அரசு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் தொடக்கமாகவே நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயண சேவையை அரசு தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் உள்ள சிரமங்களை தவிர்க்கும் விதமாக புதிய நடைமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்று கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களுக்கு காலை 8 மணிக்கு எந்தெந்த ஊராட்சிகளில் தடுப்பூசி செலுத்தப்படும் என்பது குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணிக்கு டோக்கன் வழங்கப்பட்டு 11 மணி முதல் தடுப்பூசிகள் அறிவிக்கப்படும் மையங்களில் வழங்கப்படும் என்றும் கூட்டம் கூடுவதை தவிர்த்து அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணிகளுக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ரோபோ எந்திரங்களை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய தூய்மை பணியாளர் ஆணையக்குழு தலைவர் எம் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் தூய்மை பணியாளர்களின் குறை தீர்க்கும் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊதியம், மருத்துவ வசதி, அவர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி, கடன் உதவி குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை காலதாமதமின்றி வழங்க வேண்டும் என்றும் அடிக்கடி அவர்களுக்கு மருத்துவ முகாம்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். ஜார்க்கண்ட் மாநிலம் குமுலா மாவட்டத்தில் நக்சலைட்டுகளின் குண்டுவெடிப்பு தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல் படையின் மோப்ப நாய் ஒன்று உயிரிழந்துள்ளது. காவல் படையினரின் தேடுதல் வேட்டையின் போது காவலர் ஒருவர் பெல்கியன் ஷெப்பர்ட் வகையைச் சேர்ந்த ட்ரோன் என்று பெயரிடப்பட்ட மோப்ப நாயுடன் சென்றார். அப்போது நக்சலைட்டுகளின் குண்டுவெடிப்பு தாக்குதலில் காவலர் படுகாயமடைந்தார். ட்ரோன் நாய் உயிரிழந்தது 83 தேடுதல் சம்பவங்களில் பயன்படுத்தப்பட்ட அந்த நாயின் மறைவுக்கு சிஆர்பிஎஃப் காவல் படையினர் காவல்துறை மரியாதை செய்தனர். ட்ரோன் நாயின் தன்னலமற்ற சேவை மறக்க முடியாது என்றும் அதன் துணிச்சலான செயல்பாட்டால் எப்போதும் நினைவு கூறப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஒன்றை பாதுகாப்புப் படையினர் கைப்பற்றியுள்ளனர். டாம்ஜன் பகுதியில் கைப்பற்றப்பட்ட சக்தி வாய்ந்த வெடிகுண்டை காவல்துறையினர் செயலிழக்க செய்தனர். கடந்த மாதம் லஷ்கர் தொய்பா தீவிரவாதிகளால் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஒன்று ஜம்மு காவல்துறையினரால் முன்னதாகவே கண்டறிந்து செயலிழக்க செய்யப்பட்டது. அதேபோல் தற்போதும் டாம்ஜன் பகுதியில் வெடிகுண்டு கண்டறியப்பட்டதன் மூலம் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கடந்த மார்ச் மாதத்தில் எகிப்தின் சுயஸ் கால்வாய் பகுதியில் சிக்கிக்கொண்ட எவர்கிவன் சரக்கு கப்பல் தொடர்பான பிரச்சினைகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் முடித்து வைக்கப்பட்டுள்ளன. சுயஸ் கால்வாய் வாரியத்திற்கும் எவர்கிவன் சரக்கு கப்பலின் நிறுவனத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை மற்றும் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் எவர்கிவன் கப்பல் விடுவிக்கப்பட்டுள்ளது.